அன்பான மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் 8ஆம் வகுப்பிலே கணித பாடப்புத்தகத்தில் உள்ள 7ஆவது பாடமான விகிதம் என்ற பாடத்தை பற்றி படிக்கலாம். விகிதம் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. எங்கே? போன வருஷம் 7ஆம் கிளாஸில் டீச்சர் விகிதம்ங்கிற பாடத்தை பற்றி சொல்லித்தந்தாங்க இல்லையா? என்னெல்லாம் டீச்சர் சொல்லித்தந்தாங்க சொல்லுங்க. என்ன சொல்லித்தந்தாங்க? அளவுகளின் தொடர்புகளை விவரிப்பது தான் விகிதம். தொடர்புகளை குறிப்பது தான் விகிதம். வெரி குட். விகிதத்தின் பயன்பாடுகள் என்னன்னு சொல்லித்தந்தாங்க. சும்மா படிக்கிறோமா நம்ம? அது இல்லை. விகிதம்னா எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு. நம்ம சமையலறையில் அம்மா சமைக்கும்போது பயன்படுத்துகிறாங்க அந்த விகிதத்தில். சரியான விகிதத்தில் பொருட்களை கலந்தால்தான் நமக்கு அறுசுவை உணவு கிடைக்கும் இல்லையா? வெரி குட். அப்போது விகிதத்தை எப்படி குறிப்பிடுவாங்க? அதோட குறியீடு என்ன? ரெண்டு புள்ளி வைக்கிறது இல்லையா? அது எப்படி எழுதுறது? ஏ ஈஸ் டு பி. என்ன வரும்? ஏ ஈஸ் டு பி. இதுதான் விகிதத்தோட குறியீடு. இதன் அர்த்தம் என்ன? பொருள் என்ன? ஏக்கும் பிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. ஓகேயா? அப்போது போன வருஷம் படித்த அதே பாடத்தோட தொடர்ச்சி தான் இந்த வருஷம் நம்ம படிக்கிறது. ஓகே. போன வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க? டீச்சர் உங்களுக்கு தொடர்புகளை தந்தாங்க இல்லையா? அந்த தொடர்புகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் விகிதங்களை உருவாக்குனீங்க. இந்த வருஷம் விகிதங்களை தருவோம். அந்த விகிதங்களின் தொடர்புகளை புரிந்து நம் அன்றாட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்போம். புரிஞ்சுதா? இந்த வருஷம் நம்ம என்ன படிக்கிறோம்? விகிதங்களை தருவாங்க. அந்த விகிதங்களின் தொடர்புகளை புரிந்து அதை நம் அன்றாட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பர். புரிஞ்சுதா? வெரி குட். இப்போ நமக்கு உங்களுக்கு விகிதம் படித்தாச்சு. போன வருஷம் எப்படியெல்லாம் விகிதம் எழுதணும்னு எல்லாம் படித்தாச்சு. இனி அந்த விகிதம் எழுதுறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு ஒன்று பரிசோதிக்கலாமா? எஸ். அதுக்காக ஒரு சின்ன கதையிலோட ஆரம்பிக்கலாம். நாளைக்கு நம்ம ஃப்ரெண்ட் அனுவோட பிறந்த நாள். ஓகே. நம்ம ஃப்ரெண்ட் அனுவோட பிறந்த நாள். அப்போ நிறைய விருந்தினர் எல்லாம் கூப்பிட்டு நல்லா கொண்டாடலான்னு அவங்க அப்பா அம்மா தீர்மானிச்சாச்சு. அப்போ அதற்காக அப்பா இன்றைக்கி வரவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக ஜூஸ் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு அவங்க அப்பா கடைக்கு போய் பெரிய பாட்டில் பழச்சாறு வாங்கினாங்க. பெரிய பாட்டில் வாங்கிட்டு கடைக்காரங்கிட்ட கேட்டாங்க, சார் இது எப்படி நல்ல அறுசுவையான ஜூஸ் இதில் உருவாக்கலான்னு கேட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், ஒரு கப் பழச்சாருக்கு 3 கப் தண்ணியை கலக்குங்கன்னு. எவ்வளோ? 1 கப் பழச்சாருக்கு 3 கப் தண்ணியை கலந்தால் நல்ல அறுசுவையான ஜூஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க அப்பா அதை கேட்டு வீட்டுக்கு வந்தார். பணத்தை எல்லாம் கொடுத்து பழச்சாறு பாட்டிலையும் வாங்கி வீட்டுக்கு வந்தாங்க. வந்த வழிக்கு அனுக்கு ரொம்ப ஆசை, இப்போவே வேணும் ஜூஸ். சரி, அப்பா சொன்னார், சரி நான் ஜூஸ் கலக்குங்க, எல்லாருக்கும் குடிக்கலான்னு. அம்மாவுக்கு வீட்டில் போனது ஒரு சந்தேகம், எப்படி இது கலக்கிறது, எந்த அளவில் எடுக்கணும், ஒரு கிளாஸ்க்கு ஒரு மூடி ஊற்றினா போதுமா? அவங்க அப்பா சொன்னார், நம்ம 4 பேர் இருக்கோம், 4 பேருக்கு எவ்வளோ கிளாஸ் தேவை? 4 கிளாஸ். அப்படின்னா 1 கிளாஸ் பழச்சாருக்கு 3 கிளாஸ் தண்ணீரை கலந்தால் நல்ல அறுசுவையான ஜூஸ் கிடைக்கும்னு கடைக்காரன் சொன்னான்னு சொல்லிச்சேன். அவங்க அம்மா அதே மாதிரி பழச்சாறை கலக்கி நல்ல அருமையான ஜூஸ் உண்டாக்கி எல்லோரும் குடித்தாங்க. அன்னைக்கு எல்லோரும் குடித்த பிறகு அன்னைக்கு சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு மறுநாள் பிறந்த நாள் தானே அனுவுக்கு, அவங்க மாமா அத்தை அவங்க 2 பசங்க எல்லாமே வீட்டுக்கு வந்தாங்க. வந்த விருந்தினருக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா ஜூஸ்? எஸ். அப்போ அவங்க அம்மா எவ்வளோ ஜூஸ் எடுக்க வேண்டியது வரும்? 1 கப் பழச்சாருக்கு 3 கிளாஸ் தண்ணியை கலந்தால் போதுமா?
இல்லை பத்தாது, ஏன்னா ஆளுகளின் எண்ணிக்கை கூடுதல். அப்போ அவங்க எவ்வளோ பழச்சாறு எடுக்க வேண்டியது வரும்? எஸ், எவ்வளோ? ஒரு கப் பழச்சாறுக்கு 3 கப் தண்ணீர் இருந்தால் சொன்னாங்க இல்லையா. ஒரு கப் பழச்சாறுக்கு 3 கப் தண்ணீர், இதுதான் கடக்காரன் சொன்னது. ஆனால் அவங்க ஈவினிங் சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு மாமா அத்தை எல்லாம் வந்தபோது அவங்களுக்கு எவ்வளோ கப் பழச்சாறு தேவை? 8 கப். எவ்வளோ கப்பு? 8 கப்பு. அப்போ அவங்க எவ்வளோ பழச்சாறு எடுக்க வேண்டியது வரும் சொல்லுங்கள். வெரி குட். எவ்வளோ கப்பு? 2 கப். 2 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றினா போதுமா? இல்லை, போராது. இப்போ எவ்வளோ வேணும்? எஸ், 6 கப் தண்ணியை ஊற்றணும். புரிஞ்சுதா? 1 கப்புக்கு 3 கப்புனா நம்ம எவ்வளோ ஊற்றணும்? 2 கப் பழச்சாருக்கு 6 கப் தண்ணியை ஊற்றி நல்லா அரிசி ஜூஸ் உண்டாக்கி எல்லாரும் குடித்தாங்க. ஓகே, அடுத்த நாள் நம்ம அனுவோட பிறந்த நாள். இந்த 2 கிளாஸ் பழச்சாறை வச்சு எல்லாருக்கும் ஜூஸ் உண்டாக்க முடியுமா? இல்லை. அப்போ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா சொல்லிச்சு, நமக்கு 4 லிட்டர் ஜூஸ் ஆவது தேவை. எவ்வளோ? 4 லிட்டர் ஜூஸ் ஆவது தேவைன்னு. உடனே அவங்க அம்மா யோசித்து அடுப்படிக்கு போய் நல்லா அறுசுவை ஜூஸை உண்டாக்கி கொண்டு வந்தாங்க. அவங்க அம்மா எவ்வளோ பழச்சார் எடுத்திருப்பாங்க உங்களால் ஊகிக்க முடியுதா? எஸ், சொல்லுங்கள். வெரி குட். எவ்வளோ? 1 லிட்டர் பழச்சார் எடுத்தாங்க இல்லையா. 4 லிட்டர் பழச்சாருக்கு அவங்க எவ்வளோ உபயோகித்தாங்க? 1 லிட்டர் பழச்சாறு. இப்போ எவ்வளோ தண்ணி போதும்? வெறும் 6 கிளாஸ் தண்ணி போதுமா? இல்லை. எவ்வளோ கிளாஸ் தண்ணீர் தேவை? சொல்லுங்கள். வெரி குட். 3 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்தினாங்க. அப்போது நல்ல அருமையான, நல்ல அறுசுவையான நல்ல ஒரு பழச்ச ஜூஸ் எல்லாருக்கும் கிடைச்சிது. இவங்க அம்மா எப்படி இவ்வளோ சீக்கிரம் கரெக்டாக சுவை மாறாமல் ஜூஸ் உண்டாக்குனாங்க யோசிச்சு பாருங்கள். எஸ், அவங்க எதையோ பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா. கடைக்காரன் சொன்ன 1 கப் பழச்சாருக்கு 3 கப் தண்ணீருங்கிற கருத்தை கரெக்டாக எப்படியோ பயன்படுத்தி தான் அவங்க எந்த அளவில் வேணாலும் உண்டாக்குனாங்க இல்லையா. எஸ், அன்னைக்கு சாயந்தரம் அன்னையோட பிறந்த நாள் அன்னைக்கு சாயந்தரம் வீட்டில் எல்லோரும் வெளியே போயிட்டாங்க. அந்த டைமில் நம்ம அனுவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம வீட்டுக்கு வந்தால் எகெயின் கேட்போம், டீ காஃபி ஜூஸ்னு கேட்போம் இல்லையா. ஜூஸ் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஜூஸ் போதும்னு. உடனே அனு, சரி நான் போய் ஜூஸ் கலக்கிட்டு வரேன்னு சொல்லி அவன் உள்ளே போனான். அவள் யோசிக்க ஆரம்பித்தா, 3 கப்பு ஜூஸ் தேவை. எவ்வளோ பழச்சாறு வேணும்? எவ்வளோ தண்ணீர் வேணும்? அவள் யோசித்தா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நம்ம அனுவுக்கு நல்ல அருமையான ஜூஸ் உண்டாக்குறதுக்கு எவ்வளோ பழச்சாறு தேவை, எவ்வளோ ஜூஸ் தேவை, எவ்வளோ தண்ணீர் தேவைன்னு தெரியல. கவலையேப்பட வேண்டாம். இந்த வருஷம் இந்த பாடம் படிக்கிறதுனால உங்களால் இந்த கொஸ்டினுக்கான விடையை எளிதாக சொல்ல முடியும். அது எப்படி நமக்கு ஒன்று முயற்சித்து பார்ப்போமா? எஸ், அவங்க அம்மா எப்படி இந்த ஜூஸை உண்டாக்குனாங்க ஒன்று பாருங்கள். 1 கப்புக்கு 3 கப் தண்ணீர், அந்த தொடர்பை கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு தான் அவங்க அம்மா இதை அருமையான இந்த அறுசுவை ஜூஸை உருவாக்குனாங்க. அப்போ நமக்கு எது தெரிஞ்சால் போதும்? இந்த மாதிரி விகிதம் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நமக்கு எது தெரிஞ்சால் போதும்? அந்த விகித எண்களுக்கு இடையே உள்ள தொடர்பை தெரிஞ்சால் போதும். ஓகே, அப்போ நம்ம அதோட தொடர்புகளை ஒன்று எழுதி பார்ப்போமா? வாங்க எழுதலாம். தொடர்புகள் இங்கே எப்படியெல்லாம் தொடர்பு இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 4 கிளாஸ் பழச்சாறு தேவை. எவ்வளோ கிளாஸ்? 4 கிளாஸ் பழச்சாறு தேவை. இப்போ அவங்க எவ்வளோ ஜூஸை, எவ்வளோ 4 கிளாஸ் ஜூஸ் தேவை. எவ்வளோ தேவை? 4 கிளாஸ் ஜூஸ் தேவை. 4 கிளாஸ் ஜூஸுக்கு எவ்வளோ கிளாஸ் பழச்சாறு எடுத்தாங்க?
ஒரு கிளாஸ் பழச்சாறு, அதாவது நாலில் ஒரு பாகம் பழச்சாறும் எடுத்தாங்க. எவ்வளோ தண்ணீர் எடுத்தாங்க? மூணு கிளாஸ் இல்லையா? அப்போ நாலில் மூணு கிளாஸ் தண்ணீரையும் எடுத்தாங்க. புரிஞ்சுதா? அப்போ எப்படி எழுதிக்கலாம் முதல் தொடர்பை? நாலில் ஒரு பாகம் பழச்சாறு, அதே மாதிரி எவ்வளோ தண்ணீர்? நாலில் மூணு பாகம் என்ன வேணும்? எஸ், தண்ணீர். ஒரு தொடர்பு கிடைச்சது இல்லையா? எஸ். இப்போ இங்கே என்ன பயன்படுத்தணும்? நாலில் ஒரு பாகம் பழச்சாறும் நாலில் மூணு பாகம் தண்ணீர். இப்போ இங்கே என்ன நம்ம முதல்ல பார்த்தோம்? நாலில் ஒரு பாகம் பழச்சாறு, மொத்த அளவில் நாலில் ஒரு பாகம் பழச்சாறுனும் நாலில் மூணு பாகம் தண்ணீர்னும் பார்த்தோம். இனி மொத்தத்தோட தொடர்பை தான் இப்போ பார்த்தோம். இனி ஒவ்வொன்றுக்கும் இடையே உள்ள தொடர்பை கண்டுபிடிப்போமா? ஆ, இங்கே பாருங்கள், பழச்சாறு எடுத்ததோட எந்த அளவில் தண்ணீர் எடுத்திருக்காங்க? பழச்சாறின் மூன்று மடங்கு. எவ்வளோ? பழச்சாறின் மூன்று மடங்கு. அதாவது எப்படி எழுதிக்கலாம்? பழச்சாறின் மூன்று மடங்கு தண்ணீர். ஓகே, எஸ். இனி அடுத்து இப்போ இங்கிருந்து இங்கே சொன்னோம். இனி இதிலிருந்து இதுக்கு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? தண்ணீர் மூணு லிட்டர்னா மூணு கிளாஸ் தண்ணீருக்கு ஒரு கிளாஸ் பழச்சாறு இல்லையா? மூணு கிளாஸ் தண்ணீருக்கு ஒரு கிளாஸ் பழச்சாறு. அப்படின்னா ஆறு கிளாஸ் தண்ணீருக்கு எவ்வளோ பழச்சாறு வேணும்? எஸ், ரெண்டு கிளாஸ். அப்படின்னா மூணு லிட்டர் தண்ணீர் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பழச்சாறை யூஸ் பண்ணியிருப்போம்? ஒரு லிட்டர் பழச்சாறை நம்ம பயன்படுத்தியிருப்போம். அப்போ எப்படி அது தொடர்பு எப்படி இருக்குது? எந்த அளவை தண்ணீர் எடுக்கிறோமோ அதோட மூன்றில் ஒரு பாகம், எவ்வளவு? மூன்றில் ஒரு பாகம் தான் நம்ம எதை எடுக்கிறோம்? பழச்சாறை எடுக்கிறோம். இப்போ அது எப்படி எழுதலாம்? தண்ணீரின் மூன்றில் ஒரு பாகம் பழச்சார். தண்ணீரின் மூன்றில் ஒரு பாகம் பழச்சாறு. ஓகேயா? இப்போ தொடர்புகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனி இதை வச்சு நம்ம அணுவோட பிரச்சனைக்கு தீர்வு காணுவோமா? அணுக்கு எவ்வளோ கப்பு வேணும்? மூணு கப். நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இதில் மொத்த கப்பை தான் நமக்கு தந்திருக்காங்க இல்லையா? மொத்தம் வேண்ட அளவை நமக்கு தந்திருக்காங்க. எவ்வளோ? மூணு கப் பழச்சாறு போதும் அணுக்கும் அணுவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும். அப்போது இங்கே பாருங்கள், மொத்தத்தோட கணக்கு இதில் எதில் வந்திருக்கு? முதல் தொடர்பில் இருக்குது. இப்போ முதல் தொடர்பில் பாருங்கள், நாலில் ஒரு பாகம் பழச்சாறு, நாலில் மூணு பாகம் தண்ணீர். அதாவது கால் கிளாஸு பழச்சாறையும் முக்கால் கிளாஸ் தண்ணீரையும் கலக்குனீங்கன்னா அறுசுவையான ஒரு கிளாஸ் ஜூஸ் கிடைக்கும். நல்லா பார்த்தீங்களா? கால் பாகம் பழச்சாறும் முக்கால் பாகம் தண்ணீரும். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸோட கால் பாகம் எவ்வளோ வேணும்? என்ன வேணும்? பழச்சாறு. அப்போ முக்கால் பாகம் என்னவாக இருக்கும்? தண்ணீர். இப்போ அதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவை? மூணு கப். மூணு கப் ஜூஸ் தேவை இல்லையா? அப்போ அதுக்கு எவ்வளோ தடவை தேவை? மூணு தடவை கால், மூணு தடவை பழச்சாறு வேணும் இல்லையா? மூணு தடவை பழச்சாறு, கால் கப்பு பழச்சாறு வேணும். அப்படின்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? முக்கால் கப்பு பழச்சாறு. முக்கால் கப், முக்கால் கப் பழச்சாறு தேவை. அப்போ மீதி எவ்வளோ கப்பு இருக்குது? மூணு கப்பில் முக்கால் கப்பு போச்சுன்னா மீதி ரெண்டேகால் கப்பு என்ன கலக்கினா போதும்? தண்ணீரை கலந்தால். ஓகே, மீதி ரெண்டேகால் கப்பு எதை கலக்கினா போதும்? த
தண்ணீர். ரெண்டேகால் கப்பு தண்ணீர். ஓகேயா? இப்போ அனுவோட பிரச்சனைக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம தீர்வு கண்டுபிடிச்சோம். இந்த விஷயங்கள் தெரிஞ்சதுனால தானே, தொடர்புகள் புரிஞ்சதுனால தானே. எஸ், இந்த தொடர்புகளை இனி வேறொரு எடுத்துக்காட்டுகளோட கூட இந்த மாதிரி தொடர்புகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நமக்கு ஒன்று பார்க்கலாம். என்ன, ரெடியா? எஸ். அடுத்த எடுத்துக்காட்டை பார்ப்போமா, தொடர்புகளை எழுதுவதற்கு. இங்கே நம்ம பழச்சாறு தண்ணீர் ஒன்றும் எடுக்கல, ஒரு கோடை எடுத்து ரெண்டாக பிரிக்கிறோம். அப்புறம் அந்த ஒவ்வொரு பாகத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை ஒன்று எழுதி பார்ப்போம். ஓகேயா? எஸ். இப்போ நான் பெரிய ஒரு கோடை வரைஞ்சிருக்கேன், ஏபி. இந்த கோடை அஞ்சு சம பாகங்களாக நான் பிரிக்கிறேன். எவ்வளவு சம பாகங்களா? அஞ்சு சம பாகங்களாக பிரிக்கிறோம். ரெடியா? எஸ். இப்போ பாருங்கள், ஒரு பாகம், ரெண்டு பாகம், மூணு பாகம், நாலு பாகம், அஞ்சு பாகம். மொத்தம் எவ்வளோ பாகமாய் மாறியாச்சு? அஞ்சு பாகம். இதில் முதல் மூணு பாகத்தை அடிப்பு முடித்து ஒரு பீங்கிற புள்ளியை வச்சுட்டேன். எஸ். இதை ஒரு பாகமாகவும் இதை ஒரு பாகமாகவும் எடுத்துட்டேன். புரிஞ்சுதா? இந்த கோடை ரெண்டாம் கட் பண்ணிட்டேன்னு நினச்சிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாகத்தில் எவ்வளோ இருக்குது? மூணு. ரெண்டாவது பங்கில் ரெண்டு. அப்போ இதோட விகிதம் எப்படி எழுதலாம்? ஏபி ஈஸ் டு பிபி சமம். ஏபிக்கு எவ்வளோ பங்கு இருக்குது? மூணு பங்கு இருக்குது. பிபிக்கு எவ்வளோ பங்கு இருக்குது? ரெண்டு பங்கு இருக்குது இல்லையா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? மூணு ஈஸ் டு ரெண்டு. புரிஞ்சுதா? இனி நம்ம என்ன படிக்க போகிறோம்னு சொன்னிருந்தோம், தொடர்புகளை, தொடர்புகள் எழுதி பார்க்கலாம். ரெடியா? தொடர்புகள் எழுதுவோமா? முதல்ல நம்ம எப்படி எழுதுவோம்? மொத்தத்திலிருந்து ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு எழுதுவோம். மொத்தம் இங்கே எவ்வளோ பாகம் இருந்துச்சு? அஞ்சு பாகம். அதில் ஏபிக்கு எவ்வளோ பாகம்? மூணு. அப்போ எப்படி எழுதலாம் சொல்லுங்கள். ஏபியின் முதல் பாகம் மொத்த நீளத்தை நம்ம எப்படி குறிப்பிடுவோம்? ஏபி. ஏபியோட அஞ்சில் மூணு பாகம், ஏபியோட அஞ்சில் மூணு பாகம் ஏபி. ஏபியின் அஞ்சில் மூணு பாகம். புரிஞ்சுதா? அஞ்சில் மூணு பாகம் ஏபி. ஓகே. அதே மாதிரி அதை நம்ம எப்படி கணித மொழியில் எழுதும்போது எப்படியா மாறும்? ஏபி இன்டு மூணு பை அஞ்சு தான் என்ன? ஏபி. இதை வார்த்தைகள் எழுதணும். இங்கே நம்ம எப்படி எழுதணும்? கணித மொழியில். இனி அடுத்த பகுதியை பார்ப்போமா, ஏபிக்கும் பிபிக்கும் உள்ள தொடர்பு, மொத்தத்துக்கும் பிபிங்கிற பகுதிக்கும் பார்ப்போமா. ஏபியோட எவ்வளவு பாகம் பிபி? ரெண்டு பாகம். அப்போ எப்படி எழுதலாம்? ஏபியின் ரெண்டு பை அஞ்சு, அதாவது அஞ்சில் ரெண்டு, அஞ்சில் ரெண்டு பாகம் பிபி. பிபின்னு எழுதலாம், பிபின்னு எழுதலாம், உங்கள் விருப்பம். அப்போ இதை எப்படி கணித மொழியில் எழுதலாம்? ஏபி இன்டு ரெண்டு பை அஞ்சு தான் என்ன வரும்? பிபி. புரிஞ்சுதா? மொத்தத்துக்கும் ஒவ்வொன்றுக்குள்ள தொடர்பை நம்ம சொல்லியாச்சு. இனி அடுத்ததை எப்படி சொல்லலாம்? இதை இந்த ஒன்றுக்கும் இதற்கும், பெருசுக்கும் சிறுசுக்கும் உள்ள தொடர்பு இல்லையா? பெருசிலிருந்து சிறுசுக்கும் சொல்லணும், சிறிய கோட்டிலிருந்து பெரிய கோட்டிற்கும் சொல்ல வேண்டும் இல்லையா? அதை பார்க்கலாம். நமக்கு இப்போ இத்தனை நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? மொத்தத்துக்கு ஏபிக்கும் பிபிக்கும் உள்ள பாகத்தை பற்றி பார்த்துட்ருந்தோம் இல்லையா? அது எப்படி அந்த தொடர்புன்னு எழுதினோம். இனி வந்து சிறிய பாகத்திற்கு பெரிய பாகமாயுள்ள தொடர்பு எப்படி பார்ப்போமா? எஸ்.
இங்கே பிபி எவ்வளோ பாகம் இருக்குது? ரெண்டு. அப்போ ஏபியோ மூணு பாகம் இருக்குது இல்லையா? இப்போ நினச்சி பாருங்கள், இந்த ரெண்டு மூணில் எவ்வளோ இருக்குது? அஞ்சு இருபதில் எவ்வளோ இருக்குது? நினச்சி பாருங்கள், அஞ்சு இருபதில் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 20/5 போடுவீங்க இல்லையா? அவ்வளோ மடங்கு இருக்குது, ரைட்? எப்படி சொல்லுவீங்க? 5/20 எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் எப்படி பண்ணுவீங்க? 20/5 போட்டு 4 மடங்கு 5 உள்ளதுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி பிபி, அதாவது 2 பாகம் 3 பாகத்திலே எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டால் எப்படி பண்ணுவீங்க? பிபியோட 3/3 இல்லையா? பிபியோட 3/2 மடங்கு தான் யார்? ஏபி. எப்படி எழுதலாம்? பிபியின் 3/2 மடங்கு 3/2 மடங்கு தான் யார்? பிபியின் 3/2 மடங்கு தான் யார் வருவா? ஏபி. அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பிபி இன்டு 3/2 சமம் ஏபி. கிளியர் ஆயிடுச்சா? எஸ். இப்போ நம்ம சின்னதுக்கும் பெருசுக்குள்ள தொடர்பை சொன்னோம். இனி பெருசுக்கும் பெரிய கோட்டுக்கும் சின்ன கோட்டுக்கும் இடையே உள்ள தொடர்பை சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஏபி 3 பாகம். இப்போ இந்த 3 பாகம் 2 பாகத்துக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்போ கண்டிப்பாக 3 2 போய் அடங்காது இல்லையா? அது மடங்காக இருக்காது. இப்போ 3 2 எவ்வளோ இருக்குன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? 2/3. அது மடங்காக மாறுமா? இல்லை, சுருங்கிடும். என்னவா மாறும்? பாகமாக மாறும். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? ஏபியின் 2/3 பாகம் தான் பிபி. பிபி அல்லது பிபி. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம்? ஏபி இன்டு 2/3 தான் பிபி. இந்த மாதிரி தொடர்புகளை நமக்கு பயன்படுத்தலாம். ஏன் டீச்சர் எதுக்கு இது தேவை தோணுது இல்லையா? இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் உங்களுக்கு தரேன். பிபி 8, பிபியோட நீளம் நான் தரேன். பிபி அதாவது இந்த நீளம் 8 சென்டிமீட்டர்னு நினச்சிக்கோங்க. எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். பிபியோட நீளம் எவ்வளோன்னு தந்திருக்கோம்? 8 சென்டிமீட்டர். அப்போது நம்மக்கிட்ட ஏபி எவ்வளோன்னு கேட்டிருக்கான், ஏபி எவ்வளோன்னு கேட்டிருக்கான். எப்படி செய்வீங்க? அப்போ நம்ம எதை பயன்படுத்தணும்? பிபியை தந்திருக்கான், பிபி தந்திருக்கான். அதை வச்சு நமக்கு யாரை கண்டுபிடிச்சிக்கலாம்? ஏபியை. இப்போ எந்த தொடர்பை நமக்கு பயன்படுத்தலாம்? பிபி இன்டு 3/2 தான் யார்? ஏபி. அப்போ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணோம்? பிபி இன்டு 3/2. அதை எப்படி எழுதிக்கலாம்? 8 × 3/2. 2 8 எவ்வளோ தடவை போகும்? 4 தடவை. இப்போ 4 × 3 = 12. ஏபியோட நீளம் கண்டுபிடிச்சோமா? இதே மாதிரி இப்படி ஏபியோட நீளம் கண்டுபிடிக்கலாம். ஏபியை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரை பயன்படுத்துறது சௌரியம்? ஏபியின் 2/5 தான் யார்? பிபி. இப்போ ஏபியின் 2/5 தான் யார்? பிபி. அப்போ அந்த இடத்துல அந்த மதிப்பை போடுங்க. ஏபி இன்டு 2/5 தான் பிபின்னா என்ன வரும்? 8. அப்போ இது என்ன? குறுக்கு பெருக்கல், நமக்கு தெரியும் இது. அப்போ ஏபி சமம் 8 × 5 வரும். இந்த பை 2 இந்த சைடுக்கு வரும்போது கீழே வரும். அப்போ ஏபியோட நீளம் எப்படி வரும்? 40/2 = 20. ஏபி சமம் எவ்வளோன்னு வந்துச்சு? 20 சென்டிமீட்டர். இங்கேயும் 12 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா மாணவர்களே? எப்போ பார் இந்த தொடர்புகளை வச்சா உங்களுக்கு விகிதத்தில் வர அன்றாட பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காணலாம். டீச்சர், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொடர்பை வச்சு தான் நம்ம பண்ணணுமா? ஈஸியாக ஏதாவது மெத்தட் இருக்கா?
கணிதத்தில் நம்ம கணிதம் படிக்கிறதே எதுக்கு? ஈஸியாக செய்கிறதுக்கு. இப்போ ஈஸியாக பண்ணுறதுக்கு ஏதாவது மெத்தட் இருக்கா? இருக்கவே இருக்குது. நம்ம பொதுவான முறை இயற்கணிதம். அதை பயன்படுத்தி எப்படி செய்யலான்னு ஒரு தடவை பார்ப்போமா? எஸ். அந்த இயற்கணிதத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு எல்லா தரமான விகித பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வு காணலாம். இது பொதுவான முறை. இதைத்தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாம் பண்ணிகிட்ருந்தது. இந்த மாதிரி மெத்தடை, இந்த மாதிரி முறைகளில் தொடர்புகளை பயன்படுத்திட்டு தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க எல்லாம் ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்பாங்க இல்லையோ, அவங்க இதே மாதிரி தொடர்புகளை பயன்படுத்தி தான் செஞ்சாங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் கூட ஈஸி, நம்ம எப்போவுமே அட்வான்ஸ்டு, கொஞ்சம் கூட ஈஸியாக பண்ணுறதுக்காக நம்ம எதை பயன்படுத்தலாம்? இயற்கணிதத்தை பயன்படுத்தலாம். வாங்க மாணவர்களே, நமக்கு இயற்கணிதம் பயன்படுத்தி எப்படி இப்படிப்பட்ட விகித பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலான்னு பார்க்கலாம். என்ன மாணவர்களே, நம்ம முதல்ல அணுவோட வீட்டில் ஜூஸ் தயாரித்தோமே, அங்கே எப்படி அந்த விகிதங்களை எடுத்திருந்தோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை எழுதி அதில் எப்படி இயற்கணிதத்தை அப்ளை பண்ணி ஈஸியாக தீர்வு காணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பழச்சாறு, தண்ணீர் இல்லையா? அணு வீட்டில் பழச்சாறும் தண்ணீரோட விகிதம் தான் இருந்துச்சு இல்லையா? எப்படி இருந்துச்சு? ஒரு கப் பழச்சாறுக்கு 3 கப் தண்ணீர், அதே மாதிரி 2 கப் பழச்சாறுக்கு 6 கப் தண்ணீர், 1 லிட்டர் பழச்சாறுக்கு 3 லிட்டர் தண்ணீர். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்று லிசன் பண்ணுங்கள். 1லேருந்து 2க்கு வர்றதுக்கு பாருங்கள், 1 × 2 தான் இது இல்லையா? 2 கிளாஸ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 3 × 2 தான். இங்கே 2 சைடும் இந்த விகிதத்தோட 2 சைட்லேயும் கவனிங்க, ஒரே எண்ணால் பெருக்கியிருக்காங்க இல்லையா? எஸ். இங்கே யாரால் பெருக்கியிருக்கோம்? 2ஆல். இங்கேயோ? இங்கேயும் 2ஆல் பெருக்கியிருக்கோம். இனி இந்த பகுதியை பாருங்கள், இது எப்படி பெருக்கியிருக்கோன்னு, 1 × 1 லிட்டர், 1 × 1 லிட்டர். இங்கே எப்படி வரும்? 1 × 3 × 1 லிட்டர். இங்கே பாருங்கள், இங்கேயும் 1 லிட்டரால் பெருக்கியிருக்கோம், இங்கேயும் 1 லிட்டரால் பெருக்கியிருக்கோம். இங்கே கவனிங்க, இங்கே விகிதம் மாறலை, 1 × 1 × 1 × 3 × 3 × 3, ஆனால் பெருக்குகின்ற எண்கள் தான் மாறிட்டுருக்கு. அந்த மாறுகின்ற எண்களுக்கு நம்ம இயற்கணிதத்தில் நம்ம என்ன போட்டு பார்ப்போம்? மாறிகளை போட்டு தீர்வு காண்போம் இல்லையா? அதே மெத்தேடில் பழச்சாரோட அளவை நம்ம எப்படி எழுதலாம்? 1x. இந்த மாறுகின்ற அளவை மாறியை போட்டு எழுதும்போது இங்கே என்னவா மாறும்? 1x. இங்கேயும் 3x. வெரி குட். இங்கே 1x, இங்கே 3x. சரி, நம்ம அணுவுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததே, அதுக்கான தீர்வை கண்டுபிடிப்போமா? என்ன? 1x 3 கப் தேவை இல்லையா? அதாவது பழச்சாரோட அளவும் தண்ணீரின் அளவும் சேர்ந்தால் மொத்தம் எவ்வளோ வரணும்? 3 கப். அப்போ எப்படி வருவது பார்க்கலாம். அப்படின்னா பழச்சாறு எவ்வளோ வேணும், தண்ணீர் எவ்வளோ வேணும்ன்ற இருந்த ஒரு க்வெஸ்சன் இருந்துச்சு இல்லையா? அதுக்கான தீர்வை இயற்கணித முறையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. அப்போ 1x பழச்சாறும் 3x தண்ணீரும் சேர்ந்தால் மொத்தம் எவ்வளோ வரணும்? 3 கப் வரணும். 1x 3x சேர்ந்த எவ்வளோவாச்சு? 4x. 4x = 3. 4x 3னா x = என்னன்னு வந்துருச்சு? 3/4, அதாவது 3/4 கப். அப்படி என்ன நமக்கு ஈஸியாக எழுதலாமே. அணு எவ்வளோ பழச்சாறு எடுத்தா? பழச்சாறு 1x. 1 × 3/4 = என்ன வரும்? 3/4, அதாவது 3/4 கப். இனி அடுத்து தண்ணீர். மூணு × 3/4 கப். 3 தடவை 3/4 கப் சேர்ந்த எவ்வளவாச்சு? 2/4. ஓகேயா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தொடர்பை தான் பயன்படுத்தணும்னு இல்லை,
இயற்கணிதத்தை பயன்படுத்தியும் உங்களுக்கு தீர்வு காணலாம். இங்கே பார் மாணவர்களே, நம்ம இயற்கணிதத்தை பயன்படுத்தி எப்படி தீர்வு காண்பது என பார்த்தோம். அதுக்கான ரெண்டு மூணு எடுத்துக்காட்டுகளை சொல்லித்தரேன். முதல் க்வெஸ்சனுக்கு பாருங்கள். 56 ரூபாயை அம்மாவும் சின்னவும் 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தனர். ஒவ்வொருவருக்கும் எத்தனை ரூபாய் வீதம் கிடைத்தது? அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரலாம் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான க்வெஸ்சனுக்கு எப்படி இயற்கணித முறையில் தீர்வு காணலாம்? இங்கே என்ன விகிதத்தில் பிரிச்சிருக்காங்க? அம்மு சின்னு ரெண்டு பேர் பணம் பிரிச்சிருக்காங்க. அம்மு சின்னுவும் என்ன விகிதத்தில் பிரிச்சிருக்காங்க? 3:5. அப்போ அம்முவுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 3x. சின்னுவுக்கோ 5x. அம்முவுக்கு எவ்வளோ ரூபாய் கிடைச்சிருக்கு? 3x ரூபாய். அம்முவுக்கு 3x ரூபாய். சின்னுவுக்கோ? சின்னுவுக்கு 5x ரூபாய். மொத்தம் இது ரெண்டையும் சேர்ந்தா எவ்வளோ வரணும்? 56 ரூபாய். அப்போ என்ன பண்ணால் போதும்? 3x plus 5x சமம் எவ்வளோ? 56. புரியுதா? 3x plus 5x சமம் எவ்வளோ வருது? 56. 3x-ஐயும் 5x-ஐயும் கூட்டினா 8x = 56. அப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? 56/8 = 7. அப்போ எக்ஸ்னால் எவ்வளோ? 7 ரூபாய். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அம்முவுக்கும் சின்னுவுக்கும் எவ்வளோ கிடைச்சதுன்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? அம்மு 3×7 = 21 ரூபாய். சின்னுவோ 5×7 எவ்வளோ கிடைச்சிருக்கு? 5x தானே? அப்போ 5x-க்குன்னா 5×7 = 35 ரூபாய். எப்படி எவ்வளோ ஈஸியாக இயற்கணிதம் பயன்படுத்தி இந்த பிரச்சனைக்கு நம்ம தீர்வு கண்டோம். எஸ், இனி அதே மாதிரி அடுத்த ஒரு எடுத்துக்காட்டும் கூட பண்ணலாம். என்ன மாணவர்களே, முதல் க்வெஸ்சனுக்கு தீர்வு கிடைச்சது இல்லையா? இனி ரெண்டாவது க்வெஸ்சனை பாருங்கள். ஒரு வர்த்தகத்தில் லாபத்தை ஜோனியும் அசீஸும் 7:9 என்ற விகிதத்தில், என்ன விகிதத்தில்? 7:9 என்ற விகிதத்தில் பிரித்தனர், பங்கிட்டனர். அசீஸிற்கு கிடைத்த லாப விகிதம் 4,878 ரூபாய். எனில் ஜோனிக்கு கிடைத்த லாப விகிதம் எவ்வளவு? இப்போ நமக்கு அந்த தொடர்பை தந்திருக்காங்க. விகிதத்தை எவ்வளோன்னு தந்திருக்கான்? 7:9 இல்லையா? அப்போ நம்ம அது முதல்ல எழுதுவோம். அசீஸ் கவனம், முதல்ல ஜோனி அசீஸ்னு தந்தால் நம்ம அதைத்தான் முதல்ல எழுதணும். இப்போ ஜோனி ஈஸ்டு அசீஸ் என்ன வரும்? என்ன? 7:9. அப்போ ஜோனிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7x, அசீஸ் 9x. இனி அம்மா க்வெஸ்சன் என்ன தந்திருக்காங்க? தொடர்பை தந்திருக்காங்க, ஏதாவது ஒரு அளவையும் தந்திருக்காங்க. அந்த தந்திருக்கிற அளவு என்ன? 4,878 ரூபாய். கவனிக்கணும், 4,878 ரூபாய். என்னது, யாருக்கு கிடைச்சது? அசீஸிற்கு. அசீஸிற்கு 4,878 ரூபாய் கிடைச்சது. அதாவது 9x = என்னென்னு கிடைச்சிருக்கு? 4,878. 9x எதற்கு சமம்னு கிடைச்சிருக்கு? 4,878. அப்படின்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு யார் கேட்டிருக்கான்? ஜோனிக்கு கிடைத்த லாப விகிதம் எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா உங்களுக்கு 7x எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதுதான் ஜோனிக்கு கிடைத்த லாப விகிதம். புரியுதா? எல்லாமே டீச்சர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் செய்யணும். புரியுதா? எஸ். இனி மூணாவது க்வெஸ்சன் ஒன்று ஜஸ்ட்டு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், மூணாவது எடுத்துக்காட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? மூணு விதமான க்வெஸ்சன்ஸ், அதை கவனிக்கணும். ஆனால் மூணு விதத்துக்கும் நம்ம பயன்படுத்துறது இயற்கணிதம். புரியுதா? இப்போ பாருங்கள், ஒரு செவ்வகத்தின் அகலமும் நீளமும் எந்த விகிதத்தில் இருக்குது? 7:11 என்ற விகிதத்தில் உள்ளன.
நீளம் அகலத்தை விட 20 சென்டிமீட்டர் கூடுதலாகும். நீளம் அகலத்தை விட 20 சென்டிமீட்டர் கூடுதலாகும். அகலமும் நீளமும் காண்க. இங்கே யாருக்குள்ளேயே உள்ள தொடர்பு சொல்லியிருக்காங்க? நீளத்துக்கும் அகலத்துக்கும். அப்போ அகலம் ஈஸ் டு நீளம் சமம் என்னன்னு தந்திருக்காங்க, அது கவனிக்கணும். அகலம் ஈஸ் டு நீளம் எவ்வளவு? 7:11. இங்கே அகலம் எவ்வளவு? அகலம் ஈஸ் டு நீளம் எவ்வளவு? 7:11. இனி அகலம் எவ்வளவு அப்போ சொல்லுங்க? அகலம் எவ்வளவு? 7x. நீளம் 11x. வெரி குட். நீளம் எவ்வளவு? 11x. அப்படின்னா இங்கே ரெண்டு தொடர்பை நம்ம எழுதியாச்சு. இனி தந்திருக்கிற அளவு ஏது? 20 சென்டிமீட்டர் கூடுதல். இப்போ யார் கூடுதலுங்க? நீளம் கூடுதல். இப்போ 11x கூடுதல் யாரை விட? 7x விட. எவ்வளோ கூடுதல்? 20 கூடுதல். 20 கூடுதல். இப்போ இது எப்படி இயற்கணிதத்தில் நம்ம எழுதிக்கலாம்? அகலம் 7x, நீளம் 11x. இங்கே எவ்வளோ கூடியிருக்கு? 20 கூடுதல். அப்போ யார் கூடுதலாக இருக்கான்? நீளம். 7x விட 20 கூடுதல் யார்? 11x. இப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? 7x + 20 = 11x. 7x கூட எவ்வளோ சேர்ந்தால் 11x கிடைக்கும்? 4x. அந்த 4x ஒரு இடத்துல என்ன போட்டிருக்காங்க? 20. அப்போ 4x = 20 எனில் x = எவ்வளோ வரும்? 5. x = எவ்வளோ வரும்? 5. இங்கே நமக்கு ஈஸியாக எழுதிக்கலாமே அகலமும் நீளமும். எப்படி எழுதிக்கலாம்னு சொல்லுங்கள். அகலம் சமம் என்ன எழுதணும்? அகலம் சமம் 7x, அதாவது 7 × 5 = 35 சென்டிமீட்டர். நீளம் என்னவாக இருக்கும்? 11x. பதினொன்று இன்டு 5 = 55 சென்டிமீட்டர். புரிஞ்சுதா? எஸ். இனி நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ மூணு டைப்பில் இருக்கிற கொஸ்டினையும் நான் சொல்லி தந்தாச்சு. இனி பேஜ் நம்பர் 134 பார்க்கணும். புரிஞ்சுதா? அதில் உள்ள முதல் மூணு கொஸ்டின் இதே மாதிரி தான், அதை நீங்கள் செய்யணும். அதில் உள்ள 4வது கொஸ்டினில் மட்டும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன? ஒரு செங்கோண முக்கோணத்தை தந்து பக்கங்களின் விகிதம் கேட்டிருக்கான். அங்கே பக்கங்களுக்கு 3:4 ரெண்டு பக்கம் தான் தந்திருக்காங்க. இப்போ 3வது பக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி? செங்கோண முக்கோணம். அப்போ அங்கே யார் இருப்பா? பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி அங்கே 3வது பக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதில் தந்திருக்கிற ஒவ்வொரு அளவையும் வச்சு, புரியுதா? தொடர்பும் ஒரு அளவும், தொடர்பும் ஒரு அளவு, அந்த மாதிரி பயன்படுத்தி ஒவ்வொரு கொஸ்டினுக்கான விடையையும் நீங்கள் கண்டுபிடித்து உங்கள் டீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக அனுப்பி கொடுக்கணும். இந்த பாடம் மிக மிக இம்பார்ட்டண்ட்டான பாடம், நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். சரி, இந்த பாடம் இந்த பகுதி இதோடு நிறுத்திக்கிறேன். இந்த பாகம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம்.